வணக்கம் செய்திகளுக்காக சங்கர் தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் மே மாதம் மூன்றாம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் கட்டுப்பாடுகள் தொடர்புக்கான விதிமுறைகள் இன்று அறிவிக்கப்படும் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் கையிருப்பு போதிய அளவு உள்ளது பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஷா ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் பயணிகள் ரயில் மற்றும் விமான சேவைகள் மே மூன்றாம் தேதி வரை ரத்து கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை தேசிய அளவில் பத்தாயிரத்து எண்ணூற்று பதினைந்தாக உயர்வு தமிழகத்தில் ஆயிரத்து இருநூற்று நான்கு பேருக்கு தொற்று உறுதி உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இருபது லட்சத்தை எட்டியுள்ளது உலக சுகாதார நிறுவனம் தகவல் இனி விரிவான செய்திகள் நாடு முழுவதும் உள்ள பலதரப்பட்ட மக்கள் மற்றும் பல்வேறு மாநில அரசுகள் ஊரடங்கை நீட்டிக்க ஆதரவு தெரிவித்த நிலையில் அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வரை நாடு தழுவிய ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மேலும் வரும் இருபதாம் தேதிக்கு பின்னர் கொரோனா பாதிப்பு இல்லாத இடங்களில் ஊரடங்கிற்கான சில நிபந்தனைகள் தளர்த்த அனுமதிக்கப்படும் என்றும் இதற்கான விதிமுறைகள் இன்று வெளியிடப்படும் என்றும் பிரதமர் தமது தொலைக்காட்சி உரையில் குறிப்பிட்டார் நாடு தழுவிய அளவில் இருபத்தோரு நாட்கள் ஊரடங்கு முடிவடைய இருந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார் நாட்டில் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கையாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட இருபத்தோரு நாள் ஊரடங்கு மே மாதம் மூன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக பிரதமர் அறிவித்தார் கொரோனாவுக்கு எதிரான இந்தியாவின் போராட்டம் மிக வலுவான முறையில் சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்த அவர் மிகப்பெரிய பொருளாதார இழப்பை நாடு சந்தித்துள்ள போதிலும் மனித உயிர்களை பாதுகாக்க வேறு வழி இல்லை என்றார் நாடு தழுவிய அளவில் மூன்று வார காலம் கடைபிடிக்கப்பட்ட ஊரடங்கால் கோவிட் தொற்று இந்தியாவில் பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் வளர்ச்சியடைந்த பல நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவின் விரைவான முடிவுகள் மற்றும் அணுகுமுறையால் இந்த தொற்றை கட்டுப்படுத்துவதில் முன்னேற்றமான நிலையை எட்டியுள்ளோம் என்று அவர் கூறினார் ஊரடங்கு உத்தரவு தனிநபர் விலகல் உள்ளிட்ட பல நடவடிக்கைகளை உரிய நேரத்தில் எடுக்காமல் இருந்திருந்தால் இந்தியாவில் விளைவுகள் கடுமையாக இருந்திருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் कोरोना से जुड़े आंकड़े देखें तो उनकी तुलना में आज भारत बहुत संभली हुई स्थिति में है भारत ने होलिस्टिक अप्रोच न अपनाई होती इंटीग्रेटेड अप्रोच न अपनाई होती समय पर तेज फैसले न लिए होते तो आज भारत की स्थिति क्या होती लेकिन बीते दिनों के अनुभवों से यह साफ है कि हमने जो रास्ता चुना है आज की स्थिति में वही हमारे लिए सही है ओरडंग काल तीन पुदुमकलिन அரசு நன்கு அறிந்து கொண்டதாகவும் பொதுமக்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் தவிர்க்க இயலாதவை என்றும் அவர் தெரிவித்தார் நாட்டில் போதுமான அளவுக்கு மருந்து பொருட்கள் மற்றும் ரேஷன் பொருட்கள் இருப்பு உள்ளதாகவும் பிரதமர் கூறினார் நாட்டு மக்கள் முக்கியமான ஏழு விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர் அவற்றில் முக்கியமானது தனிநபர் இடைவெளியை கட்டாயமாக பராமரிப்பதுடன் வீடுகளில் உள்ள மூத்த குடிமக்களின் உடல்நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டார் ஊரடங்கு விதிமுறைகளை தீவிரமாக பின்பற்றி முகக்கவசங்களை அணிய வேண்டும் என்று அவர் கூறினார் ஏழை மக்களுக்கு உதவுவதிலும் கவனம் செலுத்த வேண்டும் மத்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ள வழிமுறைகளை பின்பற்றி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வேண்டும் ஆரோக்கிய சேது செயலியை அனைவரும் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்த வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் பணியில் உள்ள தொழிலாளர்களை பணிநீக்கம் செய்யாமல் இருப்போம் கொரோனா தடுப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் செவிலியர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் உள்ளிட்டோருக்கு கடமைப்பட்டவர்களாக இருப்போம் என்ற ஏழு வேண்டுகோள்களை பிரதமர் தமது உரையில் முன்வைத்தார் அப்படி गए हैं उसका ஆயுஷ் மந்திராலய पालन करें गर्म पानी है काढ़ा है इनका நிரந்தர் சேவன் करें கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கையாக அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வரை நாடு முழுவதும் ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்ததைத் தொடர்ந்து அதற்கான அதிகாரப்பூர்வ அறிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள ஊரடங்கு நீட்டிப்பு உத்தரவில் ஊரடங்கு அமலில் உள்ள காலத்தில் அவ்வப்போது அதற்கான வழிமுறைகள் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் இருபதாம் தேதிக்கு பின்னர் கொரோனா பாதிப்பு இல்லாத குறிப்பிட்ட பகுதிகளில் ஊரடங்கு நிபந்தனைகள் தளர்த்தப்படும் என பிரதமர் அறிவித்த நிலையில் தற்போது அதற்கான அதிகாரப்பூர்வ உத்தரவை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி நேற்று பாலஸ்தீன அதிபர் மெஹ்மூத் அப்பாஸுடன் நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் புனித ரமலான் மாதம் தொடங்க உள்ள நிலையில் பாலஸ்தீன அதிபருக்கு பிரதமர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் கோவிட் தொட்டால் எழுந்துள்ள சவால்கள் குறித்து பாலஸ்தீன அதிபருடன் பிரதமர் மோடி விவாதித்ததுடன் நிலைமையை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகளை இருவரும் பகிர்ந்து கொண்டனர் கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து பாலஸ்தீன மக்களை பாதுகாக்க அந்நாட்டு அதிகாரிகள் மேற்கொண்டு வரும் முயற்சிகளை பாராட்டிய பிரதமர் இந்தியாவிடமிருந்து அனைத்து வகையான உதவிகளையும் அளிக்க உறுதியளித்தார் சவால் நிறைந்த இந்த தருணத்தில் இரு நாடுகளும் இணைந்து தொற்று தடுப்பு நடவடிக்கைகளில் தேவையான நிலையை எட்டுவதற்கு பரஸ்பரம் சம்மதம் தெரிவித்ததாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன உணவு மருந்து உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் அனைத்தும் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஷா கூறியுள்ளார் ஊரடங்கு நாடு முழுவதும் நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் ட்விட்டரில் அவர் இன்று வெளியிட்டுள்ள பதிவில் அத்தியாவசியப் பொருட்கள் குறித்து பொதுமக்கள் கவலைப்பட தேவையில்லை என்றும் உள்துறை அமைச்சர் என்ற முறையில் தாம் பொதுமக்களுக்கு மீண்டும் உறுதியளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் வசதி படைத்த மக்கள் ஏழைகளுக்கு முடிந்த அளவு உதவுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த விஷயத்தில் மாநில அரசுகளின் பணி பாராட்டத்தக்கது என்றும் மத்திய அரசுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஒருங்கிணைப்பை மேலும் அதிகரிக்க வேண்டியது அவசியம் என்றும் மக்களுக்கு சிக்கலின்றி தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டியதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சர் கூறியுள்ளார் மருத்துவர்கள் செவிலியர்கள் காவல்துறையினர் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் கொரோனா எதிர்ப்பு போராட்டத்தில் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர்களது பங்களிப்பு போற்றத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் பல்வேறு தொழிலதிபர்களுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார் இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் சிஐஐ தலைவர் விக்ரம் கிரிலோஸ்கர் மற்றும் அந்த அமைப்பின் பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மகேந்திரா அண்ட் மகேந்திரா உள்ளிட்ட தொழில் நிறுவனங்களின் தலைவர்களும் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் கோவிட் தொற்று பாதிப்பால் தொழில் நிறுவனங்களில் எழுந்துள்ள சூழல் மற்றும் மத்திய அரசு அறிவித்துள்ள நிவாரண நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் விரிவாக எடுத்துரைத்தார் சுகாதாரத்துறையில் எழுந்துள்ள பல்வேறு பிரச்சனைகள் மற்றும் தடையின்றி பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்வது தொடர்பான முக்கிய விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நாட்டின் பொருளாதாரம் மறு உத்வேகம் பெறுவதற்கு எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் மருந்து நிறுவனங்களுக்கான கச்சா பொருட்கள் தொலை மருத்துவ வசதிகள் சுகாதார முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து அரசின் கவலைகள் எடுத்துரைக்கப்பட்டதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது தற்போதைய சவால் நிறைந்த சூழலில் மீண்டெழுந்து வரவேண்டியது அவசியம் என்று அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கூறினார் நவீன உலகின் வரலாற்றில் தற்போது மிக மோசமான நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அதனை முறியடிக்க தொழில்துறையினரின் பங்கு அவசியம் என்றும் ஹர்ஷ்வர்தன் குறிப்பிட்டார் ஊரடங்கு காலத்தில் கள அடிப்படையில் விவசாயிகள் மற்றும் விவசாய நடவடிக்கைகளுக்கு உதவுவதற்கான பல்வேறு விஷயங்கள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சகம் ஆலோசனை நடத்தியது விவசாயிகளுக்கு தேவையான உதவிகள் கிடைப்பதற்குரிய வசதிகளை வேளாண் அமைச்சகம் ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாக அந்த அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ரவி அறுவடை காலத்தில் தேசிய வேளாண் கூட்டுறவு வர்த்தக சம்மேளனம் சார்பில் ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் டன் பருப்பு வகைகள் எண்ணெய் வித்துக்கள் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாக வேளாண் அமைச்சக தகவல் தெரிவிக்கிறது இதன் மூலம் எண்பத்து ஒன்பதாயிரம் விவசாயிகள் பயனடைந்து இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமரின் கரீப் கல்யாண் திட்டத்தின் கீழ் ஐந்தாயிரத்து ஐநூற்று பதினாறு டன் பருப்பு வகைகள் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஊரடங்கு காலத்தில் தொழிலாளர்களின் நலனுக்காக நாடு முழுவதும் இருபது சேவை மையங்கள் அமைக்கப்பட்டு அவர்களின் குறைகளை கேட்டறிந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய தொழிலாளர்கள் நலத்துறை தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள இந்த மையங்கள் வாயிலாக இடம்பெயர்ந்த தொழிலாளர்களின் குறைகள் அறியப்பட்டு மாநில அரசுகளின் உதவியுடன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மையங்களில் தொலைபேசி வாட்ஸ்அப் மற்றும் இமெயில் வசதி வாயிலாக தொழிலாளர்கள் குறைகளை தெரிவிக்கலாம் என தொழிலாளர் நலத்துறை கூறியுள்ளது இதற்காக தொழிலாளர் அமலாக்க அலுவலர் துணை ஆணையர் மண்டல ஆணையர் துணை தலைமை ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளதாகவும் இந்த மையத்தின் செயல்பாடுகளை தலைமை தொழிலாளர் ஆணையர் நாள்தோறும் மேற்பார்வையிட்டு வருவதாகவும் தொழிலாளர் நலத்துறை தெரிவித்துள்ளது கோவிட் தொற்று தடுப்புப் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ள மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் ஆய்வகம் மேலும் ஒரு இரத்த மாதிரி சேகரிப்பு பிரிவை வடிவமைத்துள்ளது மத்திய தொழிலாளர் ஈட்டுறுதி கழக மருத்துவர்களின் ஆலோசனையின் அடிப்படையில் டிஆர்டிஓ ஆய்வகம் இந்த பிரிவை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இதனை கோவிட் தொற்று பரிசோதனைக்காக செல்லும் சுகாதாரப் பணியாளர்கள் பயன்படுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொற்று இருப்பதாக சந்தேகிக்கப்படும் நோயாளிகளின் ரத்த மாதிரிகளை சேகரிக்க டிஆர்டிஓ வடிவமைத்துள்ள பிரிவு உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தொற்று பரவலை தடுக்கும் நடவடிக்கையாக டிஆர்டிஓ இந்த முயற்சியை மேற்கொண்டுள்ளது கையுறையுடன் சுகாதார பணியாளர்கள் இரத்த மாதிரி சேகரிப்பில் ஈடுபடும்போது தொற்று பரவலை தன்னிச்சையாக இந்த பிரிவு தடுக்க ஏதுவாகும் என டிஆர்டிஓ தெரிவித்துள்ளது இதனால் தனிநபர் பாதுகாப்பு கவசங்களின் தேவை குறைய வாய்ப்பு உள்ளதாகவும் டிஆர்டிஓ கூறியுள்ளது கொரோனா வைரஸ் பாதிப்பு காரணமாக ரஃபேல் போர் விமானங்களை இந்தியாவிற்கு அனுப்பும் பணி சில வாரங்கள் தாமதமாகும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போது உலகின் பெரும்பாலான நாடுகளில் கொரோனா தொற்று காரணமாக ஊரடங்கு அமலில் உள்ளது இதனால் போக்குவரத்து பெருமளவு முடக்கப்பட்டுள்ளது சுமார் ஆறாயிரம் கோடி ரூபாய் செலவில் முப்பத்தாறு ரஃபேல் விமானங்களை வாங்க பிரான்சிடம் இந்தியா ஒப்பந்தம் செய்துள்ளது ஏற்கனவே விமானப்படை தளபதியாக இருந்த பி எஸ் தனோயா கட்டமாக பதினேழு விமானங்கள் அடங்கிய தொகுப்பை ஆய்வு செய்து ஒப்புதல் வழங்கினார் தற்போதைய விமானப்படை தளபதி ராகேஷ் குமார் சிங் மற்ற விமானங்களை ஆய்வு செய்து இந்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் வழங்கினார் இதன்படி மே மாத இறுதியில் ரஃபேல் போர் விமானங்கள் இந்தியாவிற்கு வரவிருந்த நிலையில் ஒரு சில வாரங்கள் தாமதமாக அவை அனுப்பி வைக்கப்படும் என பிரான்ஸ் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை பத்தாயிரத்து எண்ணூற்று பதினைந்தாக உயர்ந்துள்ளது உயிரிழப்பை பொறுத்தவரை இந்தியாவில் முன்னூற்று ஐம்பத்து மூன்று பேர் என்ற அளவை எட்டியுள்ளது அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் இரண்டு ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த மாநிலத்தில் மட்டும் நூற்று அறுபது பேர் உயிரிழந்துள்ளனர் அடுத்தபடியாக தலைநகர் தில்லியில் ஆயிரத்து ஐநூற்று பத்து பேர் பாதிக்கப்பட்டு இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் கொரோனா தொற்று பாதிப்பில் தமிழகம் மூன்றாம் இடத்தில் உள்ளது ஆயிரத்து இருநூற்று நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ராஜஸ்தானில் எண்ணூற்று எழுபத்து ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் எழுநூற்று முப்பது பேர் பாதிக்கப்பட்டு ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளனர் தெலுங்கானாவில் அறுநூற்று இருபத்து நான்கு பேர் பாதிப்படைந்துள்ளனர் உயிரிழப்பு ஆக உள்ளது உத்தரப்பிரதேசத்தில் அறுநூற்று ஐம்பத்தி ஏழு பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் குஜராத்தில் அறுநூற்று பதினேழு பேர் பாதிக்கப்பட்டு இருபத்தாறு பேர் பலியாகியுள்ளனர் ஆந்திர மாநிலத்தில் நானூற்று எழுபத்து மூன்று பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டு ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் அன்றாடம் தொடர்ந்து அதிகரிக்கும் தொற்று பாதிப்பை கட்டுப்படுத்த அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வரை நாடு தழுவிய ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் ராவ் அகர்வால் நாட்டில் கொரோனா தொற்று சிகிச்சைக்காக பிரத்யேகமாக அறுநூற்று இரண்டு மருத்துவமனைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இவற்றில் ஒரு லட்சத்து ஆறாயிரத்து எழுநூற்று பத்தொன்பது தனிமைப்படுத்தப்பட்ட படுக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன என்றும் பனிரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு தீவிர சிகிச்சை பதிவுக்கான படுக்கைகள் தயார் நிலையில் உள்ளது என்றும் அவர் கூறினார் தமிழகத்தில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து இருநூற்று நான்காக அதிகரித்துள்ளது சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் பீலா ராஜேஷ் முப்பத்தோரு பேருக்கு நோய் தொற்று இருப்பது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உறுதி செய்யப்பட்டதாக கூறினார் இதில் பதினைந்து பேர் ஆண்கள் என்றும் பதினாறு பேர் பெண்கள் என்றும் கூறிய அவர் பத்து வயதுக்கும் உட்பட்ட முப்பத்தி மூன்று பேருக்கு நோய் தொற்று இருப்பதாக தெரிவித்தார்

மாநிலத்திலேயே சென்னையில் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இருநூற்று பதினொன்றாக உள்ளது என்றும் அதற்கு அடுத்த இடத்தில் கோயம்புத்தூரில் நூற்று இருபத்தாறு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் இதுவரை இரண்டு லட்சத்து பத்தாயிரத்து ஐநூற்று முப்பத்தி எட்டு பயணிகளுக்கு கொரோனா தொற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் நேற்று வரை தொன்னூற்று மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தோரு பேர் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் என்றும் அவர் கூறினார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதிக்கு உட்பட்ட நகராட்சி பேரூராட்சி மற்றும் ஊராட்சிகளில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தமது சொந்த செலவில் ஆயுள் மருத்துவ காப்பீடு செய்து அதற்கான ஆவணங்களை வழங்கினார் இதன் மூலம் தூய்மை பணியாளர்கள் குடிநீர் திட்டம் மற்றும் அம்மா உணவக பணியாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பயனடைய உள்ளனர் ஒவ்வொரு காப்பீட்டிற்கும் நானூற்று ஐம்பது ரூபாய் செலுத்தப்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டால் நான்கு லட்சம் ரூபாய் கிடைக்கும் வகையிலும் ஆண்டிற்கு ஒரு லட்சத்திற்கு மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளும் வகையிலும் இந்த காப்பீட்டில் வகை செய்யப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து ஊராட்சி மன்றங்களில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு கவச உடை உபகரணங்கள் மற்றும் கிருமி நாசினிகளை வழங்கினார் மேலும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பயன்பெறும் வகையில் நடமாடும் ஏடிஎம் எந்திர வாகனத்தையும் அவர் தொடங்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து விவசாயிகள் பயன்பெறும் வகையில் நடமாடும் உர விற்பனை மைய வாகனத்தையும் அமைச்சர் செங்கோட்டையன் தொடங்கி வைத்தார் நாடு முழுவதும் ரயில்கள் மற்றும் விமான சேவைகள் மே மாதம் மூன்றாம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக சம்பந்தப்பட்ட அமைச்சகங்கள் தெரிவித்துள்ளன நாடு முழுவதும் அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வரை ஊரடங்கை நீட்டித்து பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்ததை தொடர்ந்து ஏற்கனவே பதினான்காம் தேதி வரை ரயில் விமான போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த ரத்து மூன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் நோக்கில் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் பயணிகள் ரயில்கள் புறநகல் ரயில்கள் உள்ளிட்ட அனைத்து ரயில்களின் சேவைகளும் நாடு முழுவதும் மே மூன்றாம் தேதி இரவு பன்னிரண்டு மணி வரை ரத்து செய்யப்படுவதாக கூறப்பட்டுள்ளது அதே சமயம் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் தேவையான சரக்கு போக்குவரத்து தொடர்ந்து நடைபெறும் என்றும் ரயில்வே விளக்கம் அளித்துள்ளது மே மூன்றாம் தேதி நள்ளிரவு வரை ரயில்வே பயணச்சீட்டு முன்பதிவு மையங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மறு அறிவிப்பு வரும் வரை முன்பதிவு செய்யப்பட மாட்டாது என்றும் ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மே மூன்றாம் தேதி வரை பயணம் செய்வதற்கு இணையதளம் வாயிலாக முன்பதிவு செய்தவர்களின் பயணச்சீட்டுகள் ரத்து செய்யப்பட்டு பயணிகளுக்கு அவர்களின் முழு தொகையும் வங்கிக் கணக்கில் திருப்பிச் செலுத்தப்படும் என்று ரயில்வே நிர்வாகம் கூறியுள்ளது ரயில் நிலையங்களில் உள்ள முன்பதிவு நிலையங்கள் வாயிலாக பதிவு செய்தவர்கள் ஜூலை முப்பத்தோராம் தேதி வரை கட்டணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் அனைத்து உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமானங்களும் மே மூன்றாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை ரத்து செய்யப்படுவதாக சிவில் விமானப் துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது ஏற்கனவே கடந்த இருபத்தி நான்காம் தேதி இரவு முதல் விமானங்கள் மற்றும் ரயில்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதால் அவற்றின் சேவை நிறுத்திவைப்பு நீட்டிக்கப்பட்டுள்ளது தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரியில் கொரோனா பரிசோதனை மையம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரை மாவட்டத்தில் யாருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்படவில்லை என்றும் மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் கூறியுள்ளார் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளிட்ட பன்னிரண்டு அரசு மருத்துவமனைகளுக்கு அவர் காய்ச்சல் கண்டறியும் கருவி உள்ளிட்ட உபகரணங்களை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வெளிநாடுகளில் இருந்து தருமபுரி மாவட்டத்திற்கு திரும்பிய அறுநூற்று அறுபத்தி எட்டு பேரில் ஐநூற்று இருபத்தோரு பேருக்கு இருபத்தெட்டு நாள் கண்காணிப்பு முடிந்துள்ளதாகவும் அவர்களுக்கு எந்த அறிகுறியும் இல்லை என்றும் தெரிவித்தார் மீதமுள்ள நூற்று நாற்பத்தேழு பேருக்கும் அறிகுறிகள் ஏதும் தென்படவில்லை என்று அவர் கூறினார் மாவட்டத்தில் தமிழக அரசின் கொரோனா நிவாரணப் பொருட்கள் தொன்னூற்று இரண்டு புள்ளி எட்டு நான்கு சதவீத குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ளவர்களுக்கும் விரைவில் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பெரம்பலூர் மாவட்டத்தில் கோவிட் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அரசின் நிதித்துறை சிறப்பு செயலாளர் ஆனந்த்குமார் கூடுதல் காவல்துறை தலைவர் சைலேஷ்குமார் யாதவ் ஆகியோர் பங்கேற்றனர் இந்நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவ பணியாளர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உடைகள் கிருமி நாசினி உள்ளிட்டவைகள் வழங்கப்படுவதை உறுதி செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது பீகார் மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளதை அடுத்து பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள பீகார் மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்களுக்கு இணையதளத்தில் பதிவு செய்து நிதியை பெற்றுத்தர நடவடிக்கை மேற்கொள்வது குறித்தும் விவாதிக்கப்பட்டது தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் அத்தியாவசிய பொருட்களை வீடுகளுக்கே சென்று வழங்கிட வேண்டிய அவசியம் உள்ளதா என்பது குறித்து ும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது தமிழகத்தில் இன்று முதல் அறுபது நாட்களுக்கு மீன்பிடி தடை காலம் அமல்படுத்தப்படுகிறது ஏப்ரல் மே மாதங்களில் மீன்கள் இனப்பெருக்க காலம் என்பதால் விசைப்படகு மீனவர்கள் ஆழ்கடல் சென்று மீன்பிடிக்க இக்காலகட்டத்தில் தடை விதிக்கப்படுகிறது சாதாரண நாட்டுப் படகுகளில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுவதில்லை தமிழகத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தின் நகர எல்லை முதல் கன்னியாகுமரி மாவட்டத்தின் நகர எல்லை வரை இந்த தடை அமலில் உள்ளது இந்த ஆண்டு கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கை காரணமாக மார்ச் இருபத்தேழாம் தேதி முதல் மீனவர்கள் தங்களது தடைக்காலத்தை குறைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து அரசு பரிசீலித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நீலகிரி மாவட்டத்தில் அத்தியாவசிய பொருட்கள் தேவையான அளவில் இருப்பில் உள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்று மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா கூறியுள்ளார் உதகமண்டலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக மொத்த வர்த்தகர்கள் மருந்து விற்பனையாளர்களிடையே ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மாவட்டத்தில் கோவிட் பாதிக்கப்பட்டுள்ள ஒன்பது பேர் கோவை ஈஎஸ்ஐ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்களுடைய உடல்நிலை சீராக உள்ளதாகவும் கூறினார் மாவட்டத்தில் இதுவரை கண்காணிப்பிலிருந்த ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தோரு நபர்களில் நோய் அறிகுறி இல்லாத ஆயிரத்து நூற்று பத்தொன்பது பேர் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இறைச்சிக் கடைகளில் கூட்டம் ஏற்படுவதால் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் அவை செயல்படாது என்று தெரிவித்த மாவட்ட ஆட்சியர் இன்னோசென்ட் திவ்யா முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டது என்று தெரிவித்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு தேவையான இடுபொருட்கள் மற்றும் பொதுமக்களுக்கு காய்கறிகள் சிரமம் இன்றி கிடைக்க நடமாடும் விற்பனை செய்யும் வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் கிரண் குராலா தொடங்கி வைத்தார் ஊரடங்கு அமலில் இருப்பதால் இப்பொருட்களை வாங்குவதில் பொதுமக்களுக்கு குறைகள் இருக்கக்கூடாது என்ற நோக்கில் இந்த நடமாடும் விற்பனை செய்யும் வாகனங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி மாவட்ட வேளாண்மைத்துறை அதிகாரிகள் அலுவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கோவை மாவட்டத்தில் கோவிட் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் பொது இடங்களில் அனைவரும் முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என்றும் மீறுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் ராசாமணி தெரிவித்துள்ளார் நோய் அறிகுறி இருந்தும் சிகிச்சை பெறாமல் இருப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ள அவர் தன்னார் சமைத்த உணவுகளை நேரடியாக விநியோகிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள நாற்பத்தி ஆறு பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு இஎஸ்ஐ மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து வருகிறார்கள் கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள் இன்னும் அந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய பகுதிகளில் ஏதேனும் அதற்கான அறிகுறி உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் மக்கள் நல்வாழ்வுத்துறை ஆய்வு செய்து வருகிறது இந்த நிலையில் பொதுமக்கள் இது குறித்த ஒரு கவனம் என்பது இன்னும் கூடுதலாக தேவைப்படுகிறது என்ற நிலையில் உங்களுக்கு இந்த வேண்டுகோளை வைக்கின்றேன் ஆனைமலை பொள்ளாச்சி வடக்கு மற்றும் தெற்கு மதுக்கரை அன்னூர் மேட்டுப்பாளையம் ஆகிய பகுதிகளில் குறிப்பிட்ட இடங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள இடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது கோவை மாநகரில் சுந்தராபுரம் குனியமுத்தூர் உக்கடம் பூ மார்க்கெட் ஆர் புரம் கே கே புதூர் கவுண்டன்பாளையம் சேரன் மாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் சில இடங்களில் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே இப்பகுதிகளில் வசிப்பவர்கள் வெளியே செல்லவும் வெளியாட்கள் உள்ளே நுழையவும் தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் ராசாமணி உத்தரவிட்டுள்ளார் மதுரை மாவட்டத்தில் கோவிட் நோய் தொற்று கண்டறியப்பட்டவர்கள் வசித்த பகுதிகள் அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் வசிக்கும் பகுதிகள் தீவிர கண்காணிப்பில் கொண்டுவரப்பட்டுள்ளது தொடர்ந்து அப்பகுதிகள் முழுவதும் கிருமிநாசினி நாசினி தெளிக்கப்பட்டு சுகாதாரத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர் அப்பகுதி மக்களுக்கு தேவையான பொருட்கள் கிடைக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது மதுரை மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களில் எண்பதுக்கும் மேற்பட்டோருக்கு பரிசோதனை நடத்தப்பட்டதில் பதினான்கு பேருக்கு நோய் தொற்று இருப்பது உறுதியானது இதையடுத்து அம்மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை முப்பத்து ஒன்பதாக அதிகரித்துள்ளது வேலூர் மாவட்டத்தில் இன்று முதல் அத்தியாவசியப் பொருட்களை விற்பனை செய்யும் கடைகளின் நேரங்கள் மாற்றி அமைக்கப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் சண்முக தெரிவித்துள்ளார் அதன்படி காய்கறி மற்றும் பால் விற்பனை கடைகள் பெட்ரோல் நிலையங்கள் பேக்கரி கடைகள் ஆகியவை தினமும் காலை ஏழு மணி முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி வரையில் மட்டுமே செயல்பட வேண்டும் என்று அறிவித்துள்ளார் மளிகைக் கடைகள் ஞாயிறு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காலை ஏழு மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை மட்டும் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் தற்காலிக உழவர் சந்தைகள் அதே இடத்தில் செயல்படும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார் வேலூர் மாவட்டத்தில் இதுவரை பதினாறு பேர் கோவிட் பாதிக்கப்பட்டுள்ளனர் உலக சுகாதார அமைப்பிற்கு வழங்கும் நிதியுதவியை நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அறிவித்துள்ளார் வாஷிங்டனில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சீனாவில் உருவான கொரோனா வைரஸ் தாக்கம் குறித்த உண்மையான தகவல்களை வெளியிடாமல் உலக சுகாதார அமைப்பு மறைத்துவிட்டதாக தெரிவித்தார் இதுகுறித்து ஆய்வு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் உலகம் முழுவதும் பேரழிவை ஏற்படுத்தியுள்ள கொரோனா வைரஸின் தீவிரம் குறித்து சரியான தகவல்களை உலக சுகாதார அமைப்பு வெளியிட தவறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார் ஐநா அமைப்பான உலக சுகாதார அமைப்பிற்கு கடந்த ஆண்டு நானூறு மில்லியன் டாலர்களை அமெரிக்கா வழங்கியுள்ளது இதனால் தங்கள் நாட்டிற்கு என்ன பயன் ஏற்பட்டுள்ளது என்பது குறித்து ஆராய வேண்டியுள்ளதால் நடப்பு ஆண்டில் உலக சுகாதார அமைப்பு நிதி வழங்குவதை நிறுத்தி வைப்பதாக ட்ரம்ப் கூறியுள்ளார் அமெரிக்காவில் ஹெச் ஒன் பி விசா மூலம் பணியாற்றி வருபவர்களுக்கு விசா காலத்தை நீட்டித்து அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது கொரோனா வைரஸ் காரணமாக அந்நாட்டில் மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் அங்கு ஹெச் ஒன் பி பனி விசா மூலம் தங்கியுள்ளவர்கள் தங்களது விசா காலத்தை நீட்டிக்க கோரி விண்ணப்பம் வழங்கியுள்ளனர் இதனை ஏற்றுள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் விண்ணப்பித்த அனைவருக்கும் கால நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று பெரும்பாலான இடங்களில் வறண்ட வானிலையே நிலவும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது சென்னையை பொறுத்தவரையில் காலை நேரங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் பகல் நேரத்தில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்து ஐந்து டிகிரி ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்து ஐந்து டிகிரி ஆகவும் இருக்கும் என அந்த மையத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது இனி தொடர்வது நாளிதழ்களில் என்று ஊரடங்கு நீட்டிப்பால் அடைந்த வெளிமாநில தொழிலாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் மும்பையில் திரண்டு ஆர்ப்பாட்டம் தினத்தந்தியில் படத்துடன் செய்தி கொரோனா தொற்று காரணமாக ஊரடங்கு அமலில் உள்ளதால் சென்னை துறைமுகத்தில் எழுபத்தைந்தாயிரம் சரக்கு பெட்டகங்கள் உட்பட நாடு முழுவதும் பத்து லட்சம் சரக்கு பெட்டகங்கள் தேக்கம் தினமணி போர்க்கப்பல்களை அழிக்கும் ஏவுகணைகளை இந்தியாவுக்கு விற்பனை செய்ய அமெரிக்க நாடாளுமன்றம் ஒப்புதல் தினமலர் கொரோனா தொற்று ஒழிப்பு போராட்டத்தில் அதிகாரத்தில் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு காங்கிரஸ் கட்சி உதவும் கட்சி தலைவர் சோனியா காந்தி தினகரன் இந்தியாவில் நான்கு மாநிலங்களில் உள்ள வவ்வால்களிடம் எடுக்கப்பட்ட ரத்த மாதிரியில் கொரோனா வைரஸ் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் விஞ்ஞானிகள் தகவல் இந்து தமிழ் திசை மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் மே மாதம் மூன்றாம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் கட்டுப்பாடுகள் தளர்வுக்கான விதிமுறைகள் இன்று அறிவிக்கப்படும் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டில் அத்தியாவசியப் பொருட்களின் கையிருப்பு போதிய அளவு உள்ளது பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் பயணிகள் ரயில் மற்றும் விமான சேவைகள் மே மூன்றாம் தேதி வரை ரத்து கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை தேசிய அளவில் பத்தாயிரத்து எண்ணூற்று பதினைந்தாக உயர்வு தமிழகத்தில் ஆயிரத்து இருநூற்று நான்கு பேருக்கு தொற்று உறுதி உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இருபது லட்சத்தை எட்டியுள்ளது உலக சுகாதார நிறுவனம் தகவல் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் பொதுகையில் செய்திகள் காலை பதினோரு மணிக்கு வணக்கம்